கைஸ் இந்த வீடியோ நீங்க டேஸ்டான weightloss சப்பாத்தி ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்க போறீங்க. இப்ப சப்பாத்தி எடுத்து ரோல் பண்ணி அதை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியில நான் எண்ணெயே விடல. நான் ரெண்டு சப்பாத்தி இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சப்பாத்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் கொடமிளகாய் எடுத்துக்கிறேன். தக்காளி மட்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், ஆனால் நெய் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். நெய் கொஞ்சம் காஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. weightloss பண்ணுறவங்க தான் சாப்பிட்ணும் கிடையாது, இது எல்லாருமே சாப்பிட்லாம். நீங்கள் weightloss பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை எடுக்கும் போது ரெண்டு முட்டை ஃபுல் முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி வந்து ஆயில் இல்லாமல் எடுக்க வேண்டாம், ஆயில் போட்ட சப்பாத்தி எடுத்துக்கோங்க. நெய்யும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இது கூட சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்லே வச்சு பண்ணுங்க. நம்ம நெய் கொஞ்சமா ஊத்துறனால அடி பிடிச்சிரும். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடியும் அரை ஸ்பூன் கரம் மசாலாவும் போட்டு கிண்டி விட்டுக்கிறேன். மசாலா வாசனை போனதுக்கு அப்புறம் நான் கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டம்ளரில் ரெண்டு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து கலக்கி விட்டுக்கிறேன். நம்ம கலக்கி வச்சிருந்த வெள்ளைக்கருவை மசாலா கூட சேர்த்து சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சப்பாத்தியை இது கூட போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது கூட சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் கூட சேர்த்துக்கலாம், நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. சாஸ் சேர்த்துக்காமையே இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.